ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியாகவும் அதே சமயத்தில் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியாகவும் உள்ள மில்லட்டை வச்சு தாங்க ஒரு பிரியாணி ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கொடமிளகாய், தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, அவ்வளோதான். அதோட கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு நான் எடுத்திருக்க சிறுதானிய வெரைட்டி வந்து சாமை அரிசி தான். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து நான் காய்கறிகளையும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிக்கு சரி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லித்தலை இது 4 சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்தா போதுமான அளவு. இது வந்து தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். ஹீட்டான பிறகு எண்ணெய் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, ஏலக்காய் போட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 2-3 காய்கறிகளை வச்சுட்டு கூட நம்ம பிரியாணி ரெசிபி செய்யலாம். ஆனால் இந்த எல்லா காய்கறிகளையும் போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மில்லட்டை கண்டாவே வந்து குட்டீஸ்லாம் தெரிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி 1 டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிக்சர் ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது இந்தியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்படி நம்ம காய்கறிகளை வதக்கின பிறகு தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சப்பொடி, காரப்பொடி, அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அரிசியை நான் தண்ணியில் போட்டிருந்தேன். 1/2 மணி நேரம் இருக்கும் ஊறி, அதனால் வந்து 1/3 பங்கு அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 டம்ளர் அளவு வந்து அரிசி எடுத்ததுனால 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். தண்ணி வந்து சூடேறின பிறகு வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். 1 விசில் வந்த பிறகு 1-5 நிமிஷம் வந்து ஸ்லோலே குக் ஆகட்டும். எந்த ஒரு ரெசிபி செய்யும் பொழுதுமே 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ வந்து நம்ம ஸ்லோவில் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம போட்ட உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாமுமே செட் ஆகி டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக மில்லட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட பிரியாணியோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.